இங்கே ரெண்டு மூணு மிஷின் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்ன மிஷின் எக்ஸ்பிளைன் பண்ணு. இது வந்து ஹோம் ப்ராடக்ட்டுங்க, வீட்டிலேயே வச்சு எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய், கடலை, எள்ளு, பாதாம், சன்ஃப்ளவர், கடுகு, கருஞ்சீரகம், ஆமணக்கு, வேப்பங்கொட்டை, முருங்கை விதை, ஆலிவ் விதை, மிளகாய் விதை, பூசணி விதை, இந்த மாதிரி என்னென்ன சீட்ஸில் ஆயில் கண்டென்ட் இருக்கோ அந்த சீட்ஸை வந்துட்டு இப்படி உள்ளே போட்டிங்கன்னா போதும், அடுத்தது அஞ்சு செகண்டில் ஆயில் வர ஆரம்பிச்சிடும். ஏற்கலையை கொஞ்சம் எடுத்து அப்படியே நீங்கள் ராவா அதுக்குள்ளே நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ஆயில் வரும். நம்ம மேலே வேர்க்கலையை போடுறோம், கீழே பாருங்கள் அது பாட்டு ஆயிலாக வந்துட்டு இருக்கு. Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. Trade Center la nadakkakoodi exhibition la adutha da namba paakaporadhu vande Nano Oil Maker. The Nano Oil Maker vande Coimbatore serndha or nirvanam. Ivunga kitta vande kadalil irundhu ennai thayarikkiradhu, ellil irundhu ennai thayarikkiradhu pola ennai thayarikkakoodiya or machine irukku namma munnadi adhu dhaan irukku. Ippa ivungaloda machine pathi ivungaloda nirvanatha pathi namba fulla paakalam. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ஹபீப் ரஹ்மான், நானோ ஆயில் மேக்கருங்க. ஓகே. கோயம்புத்தூர்ல நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 12 வருஷம் இந்தியாவுல ஒரே மேனுஃபேக்சர் நம்மளது மட்டும்தான். ஓ சூப்பர் சார். இப்ப இந்த ஆயில் மேக்கர் சொல்லிருக்கீங்க, என்னென்ன விதமான மிஷின்ஸ்லாம் இருக்கு? எங்கள்கிட்ட வந்து ஆயில் மிஷின் இருக்குங்க, அதுபோக ஃப்ளோர் மில்லும் இருக்குது நம்மள்கிட்ட. ஆயில் மிஷின் வந்து 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே. மாவு அரைப்பு மிஷினும் இருக்கு, எண்ணெய் தயாரிப்பு மிஷினும் இருக்கு. இப்போ இங்க ரெண்டு மூணு மிஷின் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்ன மிஷின் எக்ஸ்பிளைன்? இது வந்து ஹோம் ப்ராடக்ட்டுங்க, வீட்டிலேயே வச்சு எண்ணெய் எடுத்துக்கலாம்ங்க. தேங்காய், கடலை, எள்ளு, பாதாம், சன்ஃப்ளவர், கடுகு, கருஞ்சீரகம், ஆமணக்கு, வேப்பங்கொட்டை, முருங்கை விதை, ஆலிவ் விதை, மிளகாய் விதை, பூசணி விதை, இந்த மாதிரி என்னென்ன சீட்ஸில் ஆயில் கண்டென்ட் இருக்கோ அந்த சீட்ஸை வந்துட்டு இப்படி உள்ளே போட்டிங்கன்னா போதும், அடுத்தது அஞ்சு செகண்டில் ஆயில் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓ அப்படியா? இங்கே பாருங்கள், லைவாகவே பண்ணி காட்டுறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வேர்க்கல்ல தான், இதில் எதுவுமே வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை. வேர்க்கல்லையை கொஞ்சம் எடுத்து அப்படியே நீங்கள் ராவா அதுக்குள்ளே நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் ஆயில் வரும். நம்ம மேலே வேர்க்கல்லையை போடுறோம், கீழே பாருங்க அது பாட்டு ஆயிலாக வந்துட்டு இருக்கு. அரவை மிஷின் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கு. அதே கீழே பாருங்க, கீழே ஃபுல்லாக வேர்க்கல்ல வந்து இந்த மாதிரி அப்படியே நம்ம பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பெஞ்சில் சீவனா வரும் பாருங்க, ஷார்ப்னர்ல இருந்து மரத்தூள் அந்த மாதிரி ஆயிடுச்சு வேர்க்கல்ல. அது இல்லாமல் ஆயில் பாருங்க, கீழே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு இந்த டப்பாவில். இந்த வருது பாருங்க பேப்பர், வேர்க்கல்ல பேப்பர் மாதிரி வருது. இங்கே வந்து ஃபுல்லாக ஆயில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு இதில். ஓகே சார், இது இப்போ ஒரு லிட்டர் எடுக்கணும்னா எவ்வளோ வேர்க்கல்ல தேவைப்படும்? ஒரு லிட்டர் எண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து 2-2.5 கிலோ கடலை தேவைப்படும். 2.5 கிலோ கடலை தேவைப்படுது ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு. ஓகே ஓகே ஓகே. கடலை எண்ணெய், ஆனால் பியூரான எண்ணெய். பியூரான எண்ணெய் எடுத்துக்கலாம், சுத்தமான ஆரோக்கியமான டேஸ்டான எண்ணெய் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. எந்த கலப்படம்? ஆனால் ஒரு கடலை எண்ணெய் எந்த வித கலப்படம் இல்லாமல் நீங்கள் வீட்லேயே பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா 2 கிலோ கடலையை வாங்கி நீங்கள் வந்து இந்த மிஷினுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மிஷினில் வந்து இது ஒரு மிஷின் இருக்கு, என்ன சார் வித்தியாசம்? இது வந்து இது சின்ன மாடலுங்க, இது 400 வாட்ஸுங்க. ஓகே. இது NS 350 மாடலு.
இது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் எடுக்கலாம் உங்களுக்கு. தொடர்ந்து ரெண்டரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல ஒரு லிட்டர் எண்ணெய் எடுக்கக்கூடியது இது சார். இது ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் எடுக்கலாம், இது தொடர்ந்து அஞ்சு மணி நேரம் ஓட்டிக்கலாம். இது என்எஸ் 400ங்கிற மாடல், இது 500 வாட்ஸ். என்எஸ் 400 அப்படின்ற மாடல் இது, 500 வாட்ஸா. இதுல நீங்க ஒரு மணி நேரம் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் வரும். தொடர்ந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்க இதை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுறது. அதை தொடர்ந்து எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? தொடர்ந்து ரெண்டரை மணி நேரம் ஓட்டிக்கலாம். தொடர்ந்து ரெண்டரை மணி நேரம் ஓட்டலாம். இதுல பாதி அது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாத்துலயும் அது பாதியா வருது. சார் இதெல்லாம் விலை என்ன வருது, இது எப்படி வாங்குறது? இது வந்து 27,000 வருதுங்க, இது வந்து 22,000 வருது உங்களுக்கு இன்க்ளூடிங் டாக்ஸ்ல. அந்த எண்ணெய் வந்து எடுக்கிற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று 27,000, ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் எடுக்கக்கூடியது 27,000. இது வந்து சின்ன சைஸு, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் எடுக்கக்கூடியது வந்து 22,000. இது எப்படி வாங்குறது நீங்க? எப்படி சென்னையில இருக்க? வெப்சைட் இருக்கு, எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, அது போக அமேசான்லயும் உங்களுக்கு கிடைக்குது. ஓ, அமேசான்லயும் கிடைக்குது. அது இல்லாம உங்களுக்கு வெப்சைட்டும் இருக்கு. அமேசான்ல என்ன பிளேயர்ல இருக்கு? எதுங்க? அமேசான் நேனோ ஆயில் மேக்கர் பேர்ல இருக்கு. அமேசானுக்கு போயிட்டு நீங்க நேனோ ஆயில் மேக்கர் அப்படின்னு போட்டீங்கன்னா எங்களோட மிஷின் வாங்க முடியும். இது இல்லாம வெப்சைட்லயும் நீங்க வாங்க முடியும். இல்ல எங்களுக்கு நேரடியா வாங்கணும் நினைச்சீங்கனா வாங்கலாமா? போன் போன் कांटेक्ट பண்ணா போதும், நாங்க பார்சல்ல உங்களுக்கு அனுப்பிச்சோம். ஓகே, போன்ல நீங்க போன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க இவரோட போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணினாலும் ஆல் ஓவர் இந்தியாக்கு இவங்க சப்ளை பண்றாங்க. இல்ல நேர்லயே பார்த்து வாங்கணும்னு நினைச்சாங்க, நேர்ல வந்து பார்க்கணும்னா கோயம்புத்தூர்ல வந்து பார்த்து வாங்க. ஓகே, நேர்ல வாங்கணும் நினைச்சீங்கனா கோயம்புத்தூர்ல வந்து இவங்க வாங்க. அங்க என்ன கடை இருக்கா சார்? அங்க ஷோரூம் இருக்குது உங்களுக்கு, கம்பெனி ஷோரூமும் இருக்கு, ஃபேக்டரியும் இருக்கு. நீங்க நேர்ல போய் வாங்கணும் நினைச்சீங்கனா கோயம்புத்தூர் போய் வாங்கலாம். அந்த அட்ரஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சார் அடுத்ததாக சொல்லுங்க, இப்போ இது வந்து கடலைன்னா அப்படியே நம்ம போட்டுறோம். இப்போ எள்ளுலாம் வச்சு நல்ல எண்ணெய் எடுக்கிறதுனா அதெல்லாம் எப்படி பண்ணுங்க? எல்லாமே அப்படியே தாங்க, எள்ளுவாக இருந்தாலும் சரி கடலையாக இருந்தாலும் சரி அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா போது உடனடி ஆயில் வந்துடும். தேங்காயாக இருந்ததுன்னா கொப்பரை இருந்தால் நம்ம கொப்பரை போடலாம், கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி உள்ளே போடுங்களாம். கொப்பரை இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வாங்குற தேங்காய் இதை ரெண்டாக உடச்சி வெயிலில் காய வச்சிங்கன்னா மூணு நாளில் ஓட்டை விட்டு வெளியில் வந்துடும். அதை கட் பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். அதே போல் தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. தேங்காய் பாலா? தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். பச்சை தேங்காயை அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா தேங்காய் பால் வரும். ஓ, தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். இன்னும் வேற என்ன சொல்லியிருந்தீங்க சார்? தேங்காய், கடலை, எள்ளு, பாதாம், பாதாம் ஆயில் எடுக்கலாம். பாதாம், கடுகு, கருஞ்சீரகம், இதுல எது எதை வறுத்து போடணும், எது எது வறுக்காம? எதையுமே வறுக்க கூடாது, எல்லாமே பச்சையா தான் போடணும், காஞ்ச பொருளா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதை வந்து ஒருத்தங்க வாங்குறாங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளவு வந்து மின்சார செலவு? ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் செலவாகும் உங்களுக்கு இந்த மிஷின். ரெண்டரை மணி நேரத்துக்கு இந்த மிஷின்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் செலவாகும் உங்களுக்கு. ஓகே, நம்மளுக்கு இது ரெண்டரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் ஆயில் பக்கம் எடுத்துடலாம் நம்மளுக்கு. ஒரு யூனிட்டில் வந்து ஒரு யூனிட் செலவில் பார்த்தீங்கன்னா நம்மளும் அஞ்சு லிட்டர் ஆயில் தாராளமாக எடுக்க முடியும். ஓகே ஓகே, இப்போ இந்த ரெண்டு மிஷின் தவிர்த்து வேற என்னென்ன மிஷின்லாம் வச்சிருக்கீங்க? நாங்கள் கமர்ஷியல் மிஷின் இருக்குது எங்கள்கிட்ட. ஓகே, இது கமர்ஷியல். வீட்டுக்குன்னு வாங்கணும்னா இந்த மிஷின்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ கமர்ஷியலாக நான் இதை வந்து பிஸ்னஸாக பண்ண போறேன்னு நினச்சிங்கன்னா இந்த மிஷின் வாங்கணுமா? இந்த மிஷினை பற்றி சொல்லுங்க. இந்த மிஷின் வந்து 75,000 வருதுங்க. ஓ, NS 800 மாடலு. NS 800 மாடலு, 1500 வாட்ஸ் உங்களுக்கு. ஓ, இது வந்து 10 மணி நேரத்தில் 40 லிட்டர் ஆயில் வரைக்கும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஒரு மணி நேரத்தில் 4 லிட்டர். ஆமாம், ஒரு மணி நேரத்தில் 4 லிட்டர் ஆயில் எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் இருக்குது. இது வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. தொடர்ந்து ஒரு 10 மணி நேரம் நீங்கள் இயக்கலாமா? இது பேர் வந்து NS 800 அப்படின்றது பேர் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ஒரு சின்ன பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா 75,000 இதை நீங்கள் வாங்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இது வந்து இது சம்மந்தமான டவுட்ஸ் வருது, இல்லை ஏதாவது சர்வீஸ் இதை பண்ணணுன்னா எப்படி இதை பண்ணுறது? ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுப்போம், உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், அதில் எப்போ கூப்பிட்டு கேட்டிங்கனாலும் எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகே, உங்களுக்குன்னு கஸ்டமர் கேர் வச்சுருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலோ ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அதுலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் எங்கள்கிட்ட மிஷின் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் மிஷின் தானா? இது இல்லாமல் 5 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் பின்னாடி வந்து பேனரில் போட்டிருக்காங்க பாருங்கள், பெரிய சைஸ் மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அப்படியே சும்மா பேனர்லயே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆ, அது 75,000 NS 800. அதுதான் இப்போ நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா வருது உங்களுக்கு. இது 10 மணி நேரத்துல 70 லிட்டர் ஆயில் எடுக்கலாம் உங்களுக்கு. 10 மணி நேரத்துல 70 லிட்டர். அதோட விலை என்னன்னு அப்படியே சொல்லிருங்க. இது வந்து 1 லட்சம் ரூபா வருது. 1 லட்சம் ரூபா. அடுத்து இது பாத்தீங்கன்னா வந்து 10 மணி நேரத்தில் 250 லிட்டர் ஆயில் எடுக்கலாம் உங்களுக்கு. 10 மணி நேரத்தில் 250 லிட்டர். 250 லிட்டர் ஆயில் எடுக்கலாம். இது வந்து 2 லட்சம் ரூபா வருது. எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆப்ரேட்டிங். எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆப்ரேட்டிங். இந்த மாற்றமும் இல்ல. இது 3.5 லட்சம் ரூபா வருது உங்களுக்கு. ஓகே, இது வந்து 5 லட்சம் ரூபா வருது. இது எத்தனை லிட்டர் எடுக்கலாம்? அது எத்தனை? இது வந்து 2000 லிட்டர் எடுக்கலாம், அதுல 3000 லிட்டர் எடுக்கலாம். ஒரு மணி நேரத்துலயா? 10 மணி நேரத்துல. 10 மணி நேரத்துல 2000 லிட்டர். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு நீ 200 லிட்டர் எடுக்கலாம். அது 10 மணி நேரத்துல 3000 லிட்டர். ஒரு மணி நேரத்துல 300 லிட்டர் எண்ணெய் எடுக்கக்கூடியது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஹோல்சேல்ல பிசினஸ் பண்ணி கடைகளுக்கே கொடுக்குற அளவுக்கு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே மூணு மிஷின் தனியாக இருக்கு சார். அதுதான் இந்த ஹோம் மேட் நம்ம சொல்லிட்டோம். ஓ அதுதான் சின்ன சைஸ் மேலே இருக்க மூணு சின்ன சைஸ். அது வீட்டு பர்பஸ்க்கு சார். இப்போ இதுல வந்து க்ளீனிங் இருக்கு. மிக்ஸி மாதிரி ஒன்னு இருக்கு. இதுல க்ளீனிங் இருக்கு. ஓகே. ரொம்ப ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓ இந்த மிஷினை நீங்க வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் க்ளீன் பண்றது. க்ளீன் பண்றது அப்படின்னா இந்த ஹாபர் எடுத்து வச்சுட்டு இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு பாட்டில் முடி கழுற மாதிரி கையில் இப்படி சுத்தினீங்கன்னா போதும். இந்த யூனிட்டே கையில் வந்துடும். இதை மட்டும் நீங்கள் உப்பு தண்ணி நல்ல தண்ணி எதில் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டிக்கலாம் உங்களுக்கு. இந்த மிஷினோட லைஃப் டைமில் இது ஒன்று தான் மெயின்டெனன்ஸ். இதை தவிர்த்து வேறு எந்த வேலையுமே இந்த மிஷினில் கிடையாது. இதுக்கு நீங்கள் எதுவும் கேரண்டி வாரண்டி எதுவும் கொடுக்குறீங்க? ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் ஹோம் ஹோம் ப்ராடக்ட்டுக்கு மட்டும். ஓகே. இது இல்லாமல் வேற எதுவும் க்ளீனிங்லாம் கிடையாது? வேற ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். ஓகே. இந்த பிளக் பாயிண்ட் இருக்கு, பிளக் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாட்டிட்டு ஆன் பண்ண வேண்டியதுதான். ஓகே. ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ண, ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ண, இல்லை தரசிகளோட ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் போல. சரி, இது மிக்சி மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்க? ஆமாங்க. இது வந்து அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, சோளம் எல்லா விதமான தானியங்களும் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்க. ஓகே. மிக்ஸி மாதிரி நீங்க வீட்டுல வந்து நிறைய பேர் வந்து அரிசிமா வரைக்கிறதுக்கு போவீங்க இல்லையா? தேவை கிடையாது. கோதுமை மாவும் எடுத்துக்கலாம், கோதுமை ரவையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. கோதுமை ரவையும் நீங்க வந்து மீடியமா அரைச்சீங்கன்னா ரவை, நல்லா டீப்பா அரைச்சீங்கன்னா உங்களுக்கு கோதுமை மாவு. ஆமா, உங்களுக்கு அதுவுமே கிடைச்சிருது. ஒரு மணி நேரத்துல 8 to 10 கிலோ வரைக்கும் நீங்க அரைச்சிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 8 to 10 கிலோ, 1 hour கண்டினியூஸா ரன் பண்ணிக்கலாம். ஓ, இது ஒன்லி ஹோம் ப்ராடக்ட் மட்டும் தான். ஓகே. இதில் பெரிய சைஸ் இல்லை? இதில் பெரிய சைஸ்லாம் கிடையாது உங்களுக்கு. ஓகே ஓகே. நீங்கள் அடிக்கடி மாவு அரைக்கிறதுக்கு மிஷினுக்கு போகணும், அதுவே வந்து சில பேர் அந்த அரைக்கிற செலவு விட நடந்து போகிறதே பெரிய வேலையாக நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் வீட்லேயே வாங்கினீங்கன்னா அரிசி மாவு, நீங்கள் சத்து மாவு, இல்லை வந்து கடலை மாவு, எந்த மாவாக இருந்தாலும் வாங்கி போட்டு கோதுமை மாவுலேருந்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அதுக்கான மிஷினை வச்சுக்கிட்டு என்ன விலை சார் இது? இது வந்து 20,000 வருது உங்களுக்கு. 20,000? ஆமாம். ஓகே. இது வந்து எப்படி பயன்படுத்துது? இது சுவிட்சை போட்டு அவ்வளோதான். அவ்வளோ, சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணுறது தான். போட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மாவாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் பார்க்குற நீங்கள் எந்த மிஷின் வேணாலும் சாரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் காண்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.